சிம்மராசி அன்பர்களே, இன்பமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் காரிய அனுகூல்யம் உண்டு. பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா, உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இமேஜினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள் ஏற்படும், அதை முயற்சி பண்ணுவா சில தடங்கல்கள் உண்டு. சில காரியங்கள் முயற்சி பண்ணுவா சில நேரங்களில் அது பேக் அடிக்கும். திருப்பி திருப்பி விடாமுயற்சி பண்ணி எப்படியோ அந்த காரியத்தை ஜெயிச்சிடல. இருந்தாலும் மன திருப்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிடித்த மாதிரி இப்படி இருக்கணும், உங்களுக்கு பிடித்த மாதிரி இப்படி செயல்படணும். இந்த விஷயங்களில் யதார்த்த தடங்கல்கள் அப்பப்போ ஏற்படக்கூடியதாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சில மாற்றங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறு பிரயாணங்கள் வெற்றியை தரும். பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாண தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பிரயாணங்கள் எதேனும் இருந்ததுன்னா தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எதுன்னு இருந்தால் ஓரிரு நாள் கழித்து இந்த காரியத்தை பண்ணிக்கலாம். தெய்வீக வழிபாட்டோட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற்றம், சட்டுன்னு மாறுறது அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதை பற்றி ஆராய்ந்து பண்ணலாமா வேண்டாமா, இந்த இடத்த விட அது நல்ல இடமா இல்லையா அப்படின்னு யோசித்து வேலையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம், புதிய முயற்சிகள், லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.